வணக்கம், இது அரசியல் பேட்டி. இன்றைய அரசியல் பேட்டியில் நாம் சந்திக்கிறது சமூக வலைத்தளங்களில், சமூக ஊடகங்களில் தொடர்ந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவுக்கு ஆதரவாகவும் திராவிட இயக்கத்துக்கு ஆதரவாகவும் எழுதி வரக்கூடிய அபியப்பா என்கிற தொல்காப்பியன் அவர்களை வணக்கம். நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். குறிப்பாக வந்து ஓரளவுக்கு எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டில் தேர்தல் பங்கீடு முடிச்சிருச்சு. இப்போ பாமக இப்படி ஒரு முடிவை எடுக்கும்னு உங்களுக்கு கணிச்சிங்களா? இல்லை, நான் அதை கணித்தேன். என்னென்னு கேட்டால், இப்போ ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடியிலேருந்து இவங்களோட த்ரெட்டன்ட் அரசியல் இருக்க, பிஜேபியோட த்ரெட்டன்ட் அரசியல் ஒவ்வொருத்தங்களையும் அதே மாதிரி தான் வந்து மிரட்டி பார்க்குற அரசியலில் வந்து அவங்க வந்து அவங்க கையில் ஒரு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு, ஈடினா ஈடி, உனக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை, உனக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை, அதுக்கான நாயை ஏவி விடுதல்னு சொல்லுவாங்கள்ல, இவருக்கு இந்த டைப் நாயே, அவனுக்கு அந்த டைப் நாயங்கிற மாதிரி, ஈடிக்குனா ஈடி, இது என்ன, இது இது என்ன, உனக்கு ஏற்கனவே வந்து அந்த மெடிக்கல் காலேஜோட பிரச்சனை, அந்த கேஸ் இருந்துட்டு இருக்குல்ல, அதை வந்து எதிர்பார்த்தது. அதிமுக போயிட்டு வந்தாங்க, பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, போயிட்டு வந்தாங்க, பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, சி வி சண்முகம் பல தர போனார், தினைக்கு சி வி சண்முகத்துக்கும் அந்த கொலை முயற்சி, அந்த ஒரு பிரச்சனை எல்லாமே அவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கரமா இருக்கும் போதே அவரே வந்து போனாரு, சண்முகத்தினுடைய ஓட்டுநரை கொலை செஞ்சு, உதவியாளரை கொலை செஞ்சு. ஆமா ஆமா, இவரு கூட கார் அடியில தான் போய் பூந்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப ஒரு உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம். அப்படிப்பட்ட சி வி சண்முகமே அங்க போயிட்டு போயிட்டு பேசிட்டு வர்றாருன்னு சொன்னா இது முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொன்னாங்க. இல்லை இல்லை, அதை விட பெரிய ஆயுதம் ஒன்று இருக்குது, வரும் கடைசி நேரத்தில் வந்து ஜஸ்ட் 1 ஹவரில் வந்து அவங்க வந்து முடிச்சுட்டு போயிடுவாங்க இதை அப்படி சொல்லிட்டு. இது வந்து கிட்டத்தட்ட கட்சியை வந்து அடமானம் வச்ச மாதிரி தான் பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்து, அவ்வளோதான். இது வந்து அடமானம் வச்சுருக்காங்க பிஜேபிட்ட அடமானம் வச்சுட்டாங்க. அது வந்து மீட்க இயலாத அடமானம் இது. குறிப்பாக வந்து பாமகவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர் ராமதாஸுக்கு ஒரு அதிமுக உடன் போக சேர்ந்ததான் கூட்டணி வைக்கணுங்கிற ஒரு நிலைப்பாடும், அன்புமணிக்கு வந்து தனக்கு இந்த பக்கம் தான் போகணுங்கிற நிலைப்பாடும் இருந்தது. பாமகவே இரண்டாக சிம்பிளா வந்து மருத்துவர் ராமதாஸை பொறுத்தவரையிலேயே திராவிட கட்சிகள், அதிமுகன்னு கிடையாது, திமுகவோ அதிமுகவோ அதே போல திராவிட கட்சிகளோட அவர் இருக்கணுங்கிறது தான் அவருடைய ஆரம்ப கட்ட அந்த அந்த பேஸ்ல வந்து வந்தவர் தான். ஏன்னா அவர் சமூக நீதி கோட்பாட்டில் உள்ளவர் அப்படிங்கிற காரணத்தினால சமூக நீதி கோட்பாடு அப்கோர்ஸ் அவர் வந்து அதுல வந்து அதுல மாற்று கருத்து கிடையாது யாருக்குமே. அந்த இதில் இருக்கும்போது அதுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுப்பாரா? எடுக்க மாட்டார். ஆனால் சிக்கலில் மாட்டிருக்கிறது வந்து பெரிய ஐயா கிடையாது, சின்ன ஐயா தான். மனைவி அவருடைய மக்கள்லாம் அதை பார்க்கணும்ல அவரு, அதனால அந்த முடிவு அவரு எடுத்துட்டாரு. இவர் வந்து வேற வழி கிடையாம வந்து மோடிக்கு அன்னைக்கு மேடையில கை தட்டும் போது சுரத்தே இல்லாம கை தட்டிட்டு இருக்கும் போது கொஞ்சம் பாக்கிறதுக்கு பாவமா தான் இருந்துச்சு. அடகு வைப்பாங்க மீட்பாங்க, அடகு வைப்பாங்க மீட்பாங்க, இது மீட்க இயலாத அடகா வச்சுட்டாரு. இப்ப ஏடிஎம் கேக்கிட்ட போயிருந்தாங்கன்னா கூட நாங்க அது ஒரு திராவிட கட்சி நாங்க போனோம் வச்சோன்னு நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு சமாதானம் ஐயாவே நிறைய அவர் சொன்னதே சொல்லுவாரு. நேற்று முன்தே வந்து அவர் சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா 57 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் வந்து தமிழ்நாட்டை வந்து படுகொலியில் தள்ளிவிட்டன, அதெல்லாம் சொல்லுவார். நல்லா அதெல்லாம் நிறைய அன்புமணி சொல்லியிருக்காரு. ஆமா, அவங்க எல்லாம் இவர் பெரியையாயே சொல்லுவாரு சொல்லிட்டு, ஆனாலும் வந்து நாங்க வந்து இவங்களோட தான் இருப்போம்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவர் எல்லா சப்பகட்டும் நல்லா கட்டுவார். இப்போ இதுக்கு வந்து எந்த சப்பகட்டுமே கட்ட முடியாது. நாளைக்கு இப்போ இன்னைக்கு வந்து செல்லூர் ராஜுக்கு சொல்கிறாருல, நாங்கள் சர்ச்சு பக்கம் போக முடியல, நாங்கள் ஒட்டுக்கேக்க அங்கே போக முடியல, அவங்களோட இருந்தபோது நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம், இவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு சொல்கிறாருல, அதை கூட நாளைக்கு வந்து பெரிய மருத்துவரால் வந்து வெளியில் சொல்ல முடியாது. ஏன்னா திருடனுக்கு தேல் கொட்டின ஒரு அப்படியே ரொம்ப அதுங்க மீட்க முடியாத இடத்துல அடக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதற்கு முன்பாக நீங்கள் பல்வேறு நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்துருப்பீங்க உங்களுடைய வயதுக்கு. இப்போ நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், 2024 ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தல், எந்த அளவுக்கு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலை பார்க்குறீங்க? இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து சுதந்திரம் வாங்கினதுலேருந்து 77 தான் முராஜிதாசாய் ஜனதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்
அச்சு மாற்றம் நடந்தது அப்பதான். அப்ப வந்து அந்த அரசியல் மாற்றம், அரசியல் மாற்றம், வேறொரு அரசு, காங்கிரஸ் ஒரு அரசியலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷம் சுதந்திரத்துக்கு பிறகு 27 வருஷம் கழிச்சு அசைக்க முடியாம சுதந்திரமே வாங்கி கொடுத்தது காங்கிரஸ் தாங்கிற போது அப்ப வந்து ஒரு மாற்றம் நடந்துச்சு. அதை மொராஜி செயலை தக்க வைக்க முடியல, அப்படி அப்படியே இருந்துச்சு. திரும்பி வந்து இந்திரா காந்தி வந்து அதை பிடிச்சிட்டாங்க, இந்திரா காந்தியை வந்து பிடிச்சிட்டாங்க, அதோடு வந்தாங்க, அவங்க இறந்தாங்க. அடுத்து ராஜீவ்காந்தி வந்தார், ராஜீவ்காந்தி வெளியில் போய் விபி சிங் வந்ததுலேருந்து ஒரு ஆட்டம், ஒரு நிலையில்லாத இருந்தா இதாக அதவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிலையான ஆட்சி, நிலையான ஆட்சின்னு ஒரு கோஷம் வந்தபோது அதுக்கு பிறகு வந்து இதுக்கு வந்தாங்க, திரும்பி வந்து வந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து நிலை இல்லாமல் ஆட்சியாக போச்சு. அதுக்கு பிறகு வாஜ்பாய் வந்தார், 13 மாதம் இது ராஜீவ்காந்திக்கு பிறகு, ராஜீவ்காந்தியோட மரணத்துக்கு பிறகு விபி சிங் வந்தார், இவர் வந்தார், சந்திரசேகர் வந்தார், நரசிம்மராவ் வந்தார், தேவகவுடா வந்தார், இவர் வந்தார், எல்லாம். நரசிம்மராவா 5 வருஷம் இருந்துட்டார், நிலையான ஆட்சி கொடுத்துட்டார், தேவகவுடா இருந்தார், இவங்கெல்லாம் வந்து அதே நிலை. அப்போல்லாம் வந்து அந்த அதெல்லாம் பிறகு வந்து எப்படியாவது ஒரு நிலையான ஆட்சி வேணும்னு ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தலை வந்து அப்போ எதிர்கொண்டது இந்தியாவே, ஒட்டுமொத்த இந்தியாவே. வாஜ்பாயோட 5 ஆண்டு காலம் முடிஞ்சோடனே இப்போ நான் மோடி கேரண்டின்னு சொல்கிற மாதிரி அப்போ ஒரு வாட்சி ஒளிர்கிறது இந்தியான்னு சொல்லிட்டு வாஜ்பாய் வந்து ஒரு வாசகத்தை முன் வச்சு இது பண்ணாங்க. ஒளிரவே இல்லாத போது ஒளிர்கிறது இந்தியான்னு சொல்லி 2004 அப்போ அது வந்து மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இருந்துச்சு. கொண்டாந்து காங்கிரஸ்ட்ட கொண்டாந்து ஆட்சியை திரும்பி ஒப்படைக்கும்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்னார் தலைவர் கலைஞர். அதுதான் ஃபஸ்ட்டு. அப்போ வந்து சோனியா காந்தி அவர்களும் மன்மோகன் சிங், அப்போ மன்மோகன் சிங் வந்து பிரதமர் ரேஸ்லேயே இல்லை, சோனியா காந்தி தான் இருந்தாங்க. அப்போ ரெண்டு பேருமே வந்தாங்க, அறிவாலயத்துக்கே வந்தாங்க, பேசினாங்க, இது பண்ணாங்க, அவங்களும் விட்டு கொடுத்தாங்க, இவங்களும் விட்டு கொடுத்தாங்க, எல்லாம் சொன்னாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆட்சி மாற்றம் இல்லை. அந்த ஆண்டு எனக்கு அந்த 2004 வந்து மிக முக்கியமான பொங்கல் வாழ்த்து சொன்னாங்க சோனியா காந்தி. அப்போ வந்து திமுகவில் சொன்னால் ஒரு லெஜண்டு முரசொலி மரன் ஐயாவும் இல்லாத நேரம், முதல் முதலாக தயாநிதி மரன்லாம் அரசியலுக்குள்ளே வராரு, இவங்கெல்லாம் வராங்க, திமுகவிலையும் மிகப்பெரிய மாற்றம் நடக்குது, திமுக மிக நீண்ட நாள் கழிச்சு வந்து காங்கிரஸோட வந்து அப்போ தான் சேருது. ஆனால் முரசொலி மரன் ஐயா உயிரோட இருந்தபோது கிட்டத்தட்ட அதுக்கான அடித்தளம் போட்டுட்டு தான் இது பண்ணாருன்னு சொல்கிறாங்க, தெரியாது. அதுக்கு பிறகு தயாநிதி மரன் அவங்கெல்லாம் வந்துடுறாங்க, எல்லாம் வந்துட்டாங்க, மிகப்பெரிய ஆட்சி மாற்றமே ஏற்பட்டு ஸ்டெடியான ஆட்சி. யாரும் எதிர்பார்க்காதவண்ணும் திரு மன்மோகன் சிங் பிரதமர் ஆகிட்டார். ஓகே, ஒரு பிரச்சனை பண்ணாங்க சோனியா காந்தியை, ஒரு இவங்க ஒரு பிரச்சனை பண்ணாங்க, சரின்னு சொல்லிட்டு அதையும் விட்டு கொடுத்தாங்க அவங்க. நமக்கு தேவை நிலையான ஆட்சின்னு சொல்லிட்டு 5, 5, 10 வருடம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருந்தது வந்து அந்த 2004 வந்து மிகப்பெரிய ஒரு 77 முராஜ் தேசாய் வந்தபோது அந்த எமர்ஜென்சிக்கு பிறகு வந்த எலெக்ஷனுக்கு எப்பொழுது பார்லிமெண்ட் ரொம்ப மிக முக்கியமான தேர்தலாக இருந்துச்சோ அதை அவங்களால தக்க வைக்க முடியல, ஜனதாவால் ஏகப்பட்ட கூறாக பிரிஞ்சிச்சு, அதனால் தக்க வைக்க முடியல. அதுக்கு பிறகு நிலையில்லாத ஆட்சிகளாகவே வந்துட்டு இருந்தபோது நரசிம்மராவ் 5 வருஷம் ஆட்சி கொடுத்தும் அவங்களால வந்து ரிட்டைன் பண்ண முடியல. அதுக்கு பிறகு வந்து இது பிறகு இந்த 2004 எலெக்ஷன் மிக முக்கியமான எலெக்ஷன். 77 பிறகு 2004 பிறகு 10 வருஷம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் போய்கிட்டே இருந்தது. முதல் 5 வருஷம் பிரச்சனையே கிடையாது, 2வது வருஷம் வந்து இவங்கெல்லாம் வந்து இந்த பொய்யான ஒரு குற்றச்சாட்டை கொண்டாந்து திமுக மேலே சுமத்தி அது பண்ணி இது பண்ணி எல்லாம் பண்ணாங்க. பண்ணாலும் அவங்க 10 வருஷம் ஓடிச்சு. அதுக்கு பிறகு வந்து இந்த எலெக்ஷன் வந்து 2014 வந்து மோடி இந்த கவர்மெண்ட்டு பிஜேபி கவர்மெண்ட் வந்தது அது அவ்வளோ பெரிய முக்கியமான எலெக்ஷனாக தெரியல, அப்படியே போயிடுச்சு. ஆனால் சரி இந்த ஒரு கவர்மெண்ட் தான் இருக்கட்டுமேனு மக்கள் நினச்சிட்டாங்க போல இருக்கு. இந்த 10வது வருஷம் முடியும் போது இப்போ முடியும் போது தவறு செஞ்சிட்டோமேனு ஒரு பதட்டம் எல்லாத்தையுமே இருக்குது. அந்த காரணமாகவே இப்போ இந்த எலெக்ஷன் தோ இன்றைக்கி நம்ம நடக்க போதே இப்போ இன்னும் ஒரு மாதத்தில் நடக்க போகிற எலெக்ஷன் வந்து 24 நடக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே மிக முக்கியமான எலெக்ஷன் ஆகுது. அதனால தான் காங்கிரஸ் அகில இந்திய லெவல்ல விட்டு கொடுத்தல் ஓகே பஞ்சாப்லயே கிட்டத்தட்ட திமுக மாடலை வந்து இந்தியா அதேதான் தலைவர் எப்படி கூட்டணி கட்சிகள் அதே மாதிரி அதேதான் அது வந்து அவங்க வந்து கூட்டணி கட்சிகள்கிட்ட வந்து விட்டு கொடுக்குறேன், சரி நீ போ, நீர் பஞ்சாபா நீர் வா, இதா ஹரியானாவா நீர், சண்டிகரா நீர், ஓகே இது காஷ்மீர்லேயே விட்டு கொடுக்குறேன், இங்கேயே விட்டு கொடுக்குறேன், மம்தாட்டையும் விட்டு கொடுக்கறதுக்கு தயார், வெறும் 4 சீட்டுன்னு சொல்லிட்டு அதாவது கொஞ்சம் அவமானப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் ஒரு இந்த தேசிய கட்சி வந்து. ஆனால் எந்த விதமான இதுவும் இல்லாமல் அவங்களுடைய சுயமரியாதைக்கு எந்த பங்கமும் வராமல் சென்ற முறை கொடுத்த அதே 10 தொகுதியை இந்த தடவை திமுக அவர் திமுக நினைச்சிருந்தால்
உங்களுக்கு ஆறு தான், நீங்கள் வச்சுங்க ஆறு, அப்புறம் பார்த்துக்கலாம் பின்னாடினு சொல்லியிருந்தா கூட அவங்களால எதுவுமே மறுத்து சொல்லியிருக்க முடியாது. ஆனால் அதோட பின்விளைவுகள் என்னன்னு சொன்னால், அந்த தொண்டர்கள் மத்தியில் பற்றியா பத்து கொடுத்தாங்க, ஆறு ஆக்கிட்டாங்க. என்ன வேணால் சொல்லலாம், நீங்கள் பூத் கமிட்டி போட்டிங்களா, பூத் கமிட்டி வச்சுருக்கீங்களா, அது வச்சுருக்கீங்களா, நாங்கள் தானே பண்ணணும், அது பற்றி எது வேணாலும் திமுக சொல்லலாம். இல்லை இல்லை, நாங்கள் தொகுதிக்கு இத்தனை ஓட்டு வச்சுருக்கோம், எங்களால் தான் இந்த ஓட்டு ஜெயிச்சதுன்னு அவங்க ஒரு தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி. அது விரும்பா கல்யாணம்ங்கிறது வந்து கசப்பான ஒரு வாழ்க்கை. தலைவருக்குமான தகுதி இருக்கு. இதுவரைக்கும் வந்து அமைந்த கூட்டணியில் அந்த அச்சு குலையாமல் இவ்வளவு காலம் வந்து எப்பயுமே இருந்தது. நீடிக்கவே நிக்க, கலைஞருடைய காலத்தில் கூட நீடிச்சது கிடையாது. இவ்வளவு நாள் எப்படி இவர் இவர் இது பண்றாருன்னு சொன்னா, விட்டு கொடுத்தால் விட்டு. நான் அதுதான் சொன்னேன், ராகுல் காந்திக்கு என்ன சொல்லணும், அதே தான் இவர் இவரது பாணியை தான் அவர் வந்து இது பண்றாரு, பின்பற்றினாரு. விட்டு கொடுக்கவன் கொடுத்தவன் கெட்டு போக மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல, விட்டு கொடு நீ கெட்டு போக மாட்டான்னு சொல்லுவாங்க. பெரியவங்களே சின்ன பிள்ளைங்களே, அவன் சின்ன முட்டாய் கேட்குற அது பண்ணுன்னு, அவன் சின்ன பையன் தானே, விட்டு கொடு நீ கெட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அதுக்கு பின்னாடி ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குது. அதே தான் செஞ்சார் அவர். காஷ்மீர் முதல் இங்கே ஆந்திரா வரைய அவர் செஞ்சிட்டாரு. ஆந்திராவிலேயும் தமிழ்நாட்டு வரைய நீ இவ்வளோ விட்டு கொடுத்து இல்லை, உனக்கு நான் பரிசு தரேன், நான் விட்டு கொடுக்குறேன் உனக்கு, நீ கேட்ட பத்து உனக்கு உண்டு, உன்னுடைய பத்து உனக்கு உண்டு, பாண்டிச்சேரி ஒன்று இங்கே ஒம்பதுன்னு சொல்லிட்டு இவர் விட்டு கொடுத்தாரு. அது தவிர இவங்க நான் பம்பரம் ஒரு சின்னத்தில் இதில் இருந்தால் பம்பரம் தான் நீ பார்க்க, ம் சரி ஓகே, இவங்க நான் தேர்தல் அங்கீகாரம் வேணும், ரெண்டு தொகுதியில் ஜெயித்தா தான் தேர்தல் அங்கீகாரம் வேணும்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கேட்குறாங்கன்னா, அதில் ஒரு நியாயமான ஒரு அவங்களுடைய இதுவும் இருக்குது. நெல்லுங்க எங்களுக்கு கொஞ்சம் சிரமம் தான், ஏன்னா போன தடவை சிதம்பரத்தில் வந்து நாங்கள் 3000 ஓட்டில் இருந்து வந்து இரவு முழுக்க திமுக தொண்டர்கள் தூங்கவே இல்லை, யாருமே தூங்கவே இல்லை. இவர் சொன்னார், தலைவர் சொன்னார், திருமாவின் வெற்றி தம்பி, திருமாவின் வெற்றி கலைஞரின் வெற்றியாக நான் பார்க்கிறேன்னு சொல்லிட்டாரு. மான பிரச்சனையா மாறிடுச்சு திமுக, இரவு முழுக்க திமுக தோத்தா கூட நீங்க பிரச்சனை இருக்கு, அதே சொல்லிட்டு கலைஞர் தோத்ததே கிடையாது. இவர் வந்து சொன்னாரு, திருமாவின் வெற்றி கலைஞரின் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் திரும்ப தோத்துட்டாங்கன்னா கலைஞர் தோத்துட்டு தான் அர்த்தம். கலைஞரை தோத்தையே தோக்காமையே நாங்கள் கலைஞரை கொண்டு வந்து நாங்கள் வந்து ஓய்விடத்தில் உட்கார வச்சுருக்கோம். அவர் அவர் திட்டுவாரா இல்லையா பசங்களை பார்த்து, டேய் நான் சாகிற வரைய தோக்கலை, செத்த பிறகு தோக்கடிச்சிட்டிங்களான்னு சொல்லுவார். திரும்ப தோத்துட்டாங்கன்னா அதுதான் சொல்லுவார் அவர் அப்படின்னு ஒரு நினைப்பு இவங்களுக்கு, பசங்களுக்கு. விடிய விடிய நிற்கிறான், விடிய விடிய நிற்கிறான் 3000 ஓட்டில். என்ன காரணம்னு சொன்னால், அறிமுகம் இல்லாத சின்னம், பானை சின்னம். ஆனாலும் இரண்டு தொகுதியில் ஜெயித்தால் தான் எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும்னு அவங்க கேட்டுட்டு, அங்கே அதே நேரம் விழுப்புரத்தில் வந்து அவங்க வந்து அசால்ட்டாக அடிக்கிறாங்க, 100,000 ஓட்டில் அடிக்கிறாங்க. பரவாயில்ல, நம்ம சிரமப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்களுடைய சுயமரியாதை நம்ம காப்பாற்ற, விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஓகே விட்டு கொடுக்கலல்ல. நீங்கள் நில்லுங்க, நான் உழைக்கிறேன், என் பசங்க உழைப்பாங்க, நான் உழைப்பேன், நீ உழை இங்கே, நானும் உழைக்கிறேன். மதிமுக ஒரு சீட்டு நாங்கள் பாம்பரத்தில் நிற்கிறேன், நில்லுங்க. ஐயுஎம்எல்ல ஓகே, அவங்க அகில இந்திய கட்சி, அவங்களுக்கு ஏனி சின்னம், ஏனி சின்னத்தை நம்ம வந்து அவங்களுக்கு உள்ள மரியாதை கொடுத்து. அதே போல் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, மனிதநேய மக்கள் கட்சி அவங்களுக்கு சீட்டு கொடுக்கல, அதனால போயிடுவாங்க. நான் சீட்டு கொடுக்காத வேல்முருகன வாழ்வுரிமையை கட்சியும் இவங்களையும் தான் முதல்ல கூப்பிட்டு பேசுகிறார். கூப்பிட்டு பேசணுன்னு வெளியில் வரும்போது சீட்டோட வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமும், சீட்டு இல்லாமல் வெளியில் வந்து அப்படியே இங்கே திரும்பி இப்படி போவாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமும் வெளியில் நிற்கும் போது, சிரிச்சுக்கிட்டே பேட்டி கொடுத்துட்டு, நாங்கள் இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறோம், நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறோம், எங்களுக்கு தேவை இலக்கு ஒன்று தான், இது அவங்களால கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போகும்போது, அவர் என்ன மெஸ்மரிசம் எதுவும் பண்றாரா? கலைஞர் பண்ணுவாரு, கலைஞர்கிட்ட 5 நிமிஷம் பேசணும்னு சொன்னா அவரு இந்த ராமாயணம் வாலி மாதிரி எதிரியா இருக்கிறவன் எய்த்த படம் பேசணும்னா அவனோட படம் பாதி வந்துருங்கிற மாதிரி, அதே மாதிரி இவரு வர வர வந்து தலைவராகவே ஆயிட்டாரு. இவர இது சொல்லுவாங்க நம்ம பசங்க, திமுக பசங்கெல்லாம் சொல்லுவாங்க, தலைவரை பார்க்கும்போது பெரிய தலைவரை பார்க்குற மாதிரியே இருக்கு, வர வர அவரை மாதிரியே ஆயிட்டாரு. அவருடைய இவருடைய அந்த சின்ன வயசுல இருந்த அவருடைய வேகம் இது எல்லாமே அதெல்லாம் தான் ஒட்டு மொத்தமா வடிச்சுன்னு ஒருத்தர் இருக்குது. அதனால இவர் வந்து அவரா போயிட்டாரு, அவர் வந்து இவரா போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பசங்களோட இந்த இதாகிடுச்சு. அப்ப வெளியில வரும்போது அந்த கட்சியும் எந்த கட்சியெல்லாம் அந்த கூட்டணியில இருந்துச்சோ இந்த தடவை சீட்டு கொடுக்கலன்னாலும் அவங்க தமிழ் முருகன் சாரோட கட்சி, அவரை நான் எதிர்பார்க்கல, அவர் நிச்சயமாக வந்து எடப்பாடிக்கும் அவருக்கும் இவங்களுக்கும் ஆதரவு கொடுக்கலாம். ஏன்னா எடப்பாடியோட ஆதரவில் வந்து அவர் வந்து நாகப்பட்டினத்தில் எம்எல்ஏவாக இருந்தவர். அவரோட இலக்கு வந்து பாஜகவை வீழ்த்துவது, பாஜகவை வீழ்த்துவது, பாசிச பாஜகவை வீழ்த்துவதுங்கிற ஒரு இதில் வந்துட்டார். இந்த தேர்தல் வந்து 40-40 எப்படி கலைஞர் வெற்றி பெற்றாரோ அதே மாதிரி வந்து கடந்த முறை 39 அடிச்சாங்க, இந்த முறை கலைஞருடைய அந்த 2004 வெற்றி தான் இங்கே பண்ணிக்க நிச்சயமாக. மற்ற பகுதியில் இந்தியாவினுடைய வடக்கு பகுதியில் இந்த தேர்தலில் வந்து எப்படி, ஏன்னா பாஜகவுக்கு ஆதரவான மாநிலங்கள் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம், பீகார்,
மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் இந்த தேர்தல் எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால இவங்களுடைய கடந்த முறை 300 சீட்டு சொன்ன பாஜக, இந்த முறை சொல்றது என்னன்னா நாங்க 400 சீட்டு வெல்வோம் அப்படின்னு ஓவர் கான்பிடன்ஸ்ல அவங்க வந்து பேசுற மாதிரியான ஒரு துணி தெரியுது. அதுக்கு பின்னாடி பெரிய பதட்டம் இருக்கு அவங்களுக்கு. அதாவது ஓவர் கான்பிடண்டா இன்னைக்கு இவர் சொல்றாரு 40 நமதே, 4 நமதேன்னு இவரை சொல்லும் போது அவருடைய முகத்துல இருக்கிற அந்த கான்பிடென்ட்டும், நாங்கள் 400 வெல்லுவோம், 420 420 சொல்றாங்களே இவங்களை, 420 வந்து 400 வெல்லுவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிரகாஷ் ராஜ் நடிகர் கூட ஒரு இதை சொல்லி பேட்டியை பார்த்தேன். சுரத்தையே இல்லாம சொல்றதுக்கும் இவர் 4 நமதே 40 நமதேன்னு சொல்றதுக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்தேன். எண்ணிக்கை அதிகமாக்கி அவங்க சொல்லி சொல்லி தெம்ப ஊட்டுறாங்க. ஆனா பதட்டத்தின் காரணமாக இடி ரைடு, அது ரைடு, இது ரைடு, இன்னைக்கு 9வது முறை வந்து கெஜ்ரிவாலுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இப்போ அடுத்த தடவை வந்து அவங்க அடுத்த ஆயுதம் வச்சுருப்பாங்க. எல்லோரும் போய் இடி ஆஃபீஸ்லேருந்து எல்லோரும் போய் கெஜ்ரிவால் வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் பண்ணி காலில் விழுந்து தயவு செஞ்சு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களோன்னு கூட எனக்கு பயமாக இருக்குது. என்ன தயவு செஞ்சு வந்து 9 முறைக்கு மேலே 10வது முறைக்குன்னா அடுத்து சாம பேத தான தண்டங்கிற மாதிரி ரிவர்ஸில் இவங்க அங்கே போகிறாங்க. இப்படி வந்து தான தண்டம்லாம் போயிட்டு கடைசியில் சமாதானம் பண்ணிங்க, எப்படியாவது வந்துருங்க, எங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சுன்னு கெட்டுருவாங்களோன்னு கூட எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா இடியை வந்து அவங்க இடியாவே வச்சிடல. இல்லை தேர்தல் விதிகள் நடைமுறைக்கு வந்ததுக்கு பிறகும் கூட வந்து அமலாக்கத்துறையினுடைய சேவை தொடர்ந்து பாஜகவுக்கு வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிற மாதிரில ஒரு காட்சி. ஆமாம், அவங்க வந்து அந்த தேர்தல் நடை விதிமுறையை வந்து எதுவுமே பின்பற்றலைங்கிறது, இந்த பசங்களை பச்சை பசங்களை ஸ்கூல் பசங்களை கூப்பிடக்கூடாதுங்கிறது தெல்ல தெளிவாக அன்னைக்கு வந்து ஒரு மணி நேரம் டீயை ஆற்றி ஆற்றுன்னு ஆற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து தேதியை சொன்னார்ல, அதை கேட்கணும்ல இவர். அவர் அவங்களோட ஆளாவே இருக்கட்டும், அட்லீஸ்ட்டு வந்து நான் தான் போட்டேன் உடனே நான் வந்து மீறுவேன் அப்படின்னு சொல்கிறத எவ்வளோ பெரிய அசிங்கம். ஸ்கூல் பசங்களை போயிட்டு ஒரு புள்ள மயங்கி மயங்கி விழுது கீழே வந்துட்டு, ஏன்னா பாவமாக இருக்கு. என்ன இது உச்சக்கட்ட உக்கிரமான வெயில், இது ஸ்கூல் டேஸ் கூட கிடையாது, ஜூன் மாதம் கூட பரீட்சை நேரம் எண்டு. அதில் போய் பசங்க மயங்க விடும்போது கொண்டாந்து பசங்க, ஏன்னா கூட்டம் இல்லை, ரோட் ஷோ நடத்துனாங்க, எல்லாமே அரசு இயந்திரத்தை வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறதுக்கும் கள நிலவரத்தை வச்சு இவங்க சொல்கிறதுக்கும் இந்த முகத்தில் உள்ள பிரகாசமும் அந்த முகத்தில் உள்ள ஒரு டல்லுக்கும் காரணம் என்னென்னா அதை நம்பவே முடியாது. அரசு இன்னைக்கு இன்னும் அதிகாரிகளோட இது வந்து போக்கு மாறிக்கிட்டே இருக்கும். எப்பன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் கள நிலவரம் மாறுதுங்கும் போது அப்படியே மாறிட்டே வருவாங்க. மாறிட்டு முதல்ல ஓட்டு எண்ணிக்கை ஆரம்பிச்சோன்னா ஒரு மணி நேரத்தில் வந்து சல்யூட் அடிப்பாங்க, எங்கே ராகுல் காந்திக்கு சல்யூட் அடிக்கும் போதே தெரிஞ்சிடும், அவங்களுக்கு தெரியுமே அவங்களோட இதே தெரியும். அதனால அதை நம்ப முடியாது. அவங்களுக்கு பின்னாடி வந்து இடியெல்லாம் வச்சுட்ருக்காங்க, இவங்களுக்கு பின்னாடி மக்களும் அரித்மெட்டிக் ஒரு பக்காவான அரித்மெட்டிக் இருக்குது, யார் யாருக்கு என்னென்ன ஓட்டு பர்சன்டேஜ் இங்கே எங்கே இருக்கிறது தெரியும். நிர்மலா சீதாராமனுடைய பேச்சுகளாக இருக்கட்டும், குஷ்புவோடைய பேச்சுகளாக இருக்கட்டும், அண்ணாமலையினுடைய பேச்சுகளாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்களை அவர்களுடைய நம்பிக்கையை பெற்று ஓட்டு வாங்குறதுக்கான ஒரு வாக்காளர்கள்ட்ட போய் பேசி கன்வின்ஸ் பண்ணி வாங்குறதுக்கான எந்த நடைமுறையுமே இல்லாமல் அவர்களை வந்து கொச்சைப்படுத்துவது, நீங்கள் வந்து பிச்சைக்காரங்க, நீங்கள் மகளிர் உரிமை தொகை வாங்கினீங்கன்னா பிச்சைக்காரங்க, நீங்கள் வந்து அது வாங்கினீங்கன்னா பிச்சைக்காரங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கொச்சைப்படுத்தக்கூடிய பேச்சுகளாக பேசுகிறாங்க இல்லையா? இது வந்து எந்த வகையில் அவங்களுக்கு, ஏன்னா எதிர்காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் ஒரு கட்சியை வளர்க்கணும், எதிர்கட்சியாக இப்போ ஒரு பெரிய கட்சி இல்லை, ஒரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து அந்தளவுக்கு ஆளுமை இல்லை, நான் நம்மளுடைய இப்போ பாஜகவை வந்து திமுகவுக்கு மாற்றாக கொண்டு வரலாங்கிற ஒரு நம்பிக்கையோடு செயல்படுறாங்க. ஆனால் அவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக திமுகவுக்கு வாக்களிக்காத மக்களுக்கு கூட வந்து பிடிக்காத அளவுக்கு தான் அவங்களுடைய பேச்சுக்கள் இருக்குது. இது வந்து எந்த ஒரு கருத்தின் அடிப்படையில் இப்படி அவங்க பேசிட்டு இருக்காங்க? அவங்க எது பேசினாலும், குஷ்புவோ நிர்மலா சீதாராமனோ எது பேசினாலும் இவங்களே கைத்தட்டி அவங்கள உசுப்பி விடுறது. என்னன்னு காரணம் கேட்டால், இப்படித்தான் ஹச்சிராஜாவை உசுப்பி விட்டு ஹச்சிராஜாவை எஸ்விஜயெல்லாம் உசுப்பி விட்டு சுப்பிட்டு அவங்க வந்து இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சு, அதாவது இந்த மாதிரி ராங் பேச்சுகள்லாம் பேச ஆரம்பிச்சு அவங்களுடைய கட்சியை நாசமாக பண்ணும். இவங்க வந்து அந்த கட்சியை நாசமாக பண்ணுங்கிறதுக்காக இவனோட உசுப்பி விட்டுருக்காங்க. அதே மாதிரி இவங்களே உசுப்பி விட்டது தான் குஷ்புவையும் நிர்மலா சீதாராமனையும். நிர்மலா சீதாராமன்லாம் சும்மா தான் சார் இருந்தாங்க, இஷ்டத்துக்கு பேசிடுறது அவங்கள பேச விட்டுட்டு இவனை பேசாம இருக்காங்க, மீம்ஸ் பாய் பேசாம இருக்காங்க. அவங்களுக்கு தேவை கண்டென்ட், அது அவங்களுக்கு புரிய மாட்டேது. கண்டென்ட்டுக்காகவே வளர்த்து விடுறானுவா அவனை, இந்த கறிக்காக கோழியை வளர்ப்பாங்கல்ல பிராய்லர் கோழி, அது மாதிரி கண்டென்ட்டுக்காக வளர்க்குறாங்க அவங்களாம். வளர வளர இதை மாதிரி பேச அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் மக்கள்கிட்டன்னு அவங்களுக்கு தெரியாது.
அது அவங்களுடைய கட்சிக்கு என்ன அழிவை ஏற்படுத்தும்னு அவங்களுக்கு தெரியாது. அது இவங்களுக்கு குஷி, இவங்களுக்கு இந்த மீம்ஸ் பாய்ஸுக்கு குஷி. அவங்களை கண்டென்ட் வளர்த்து விடுறானுவான். இவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கண்ட்ரோல் ஆகிடுவாங்க. உண்மைதான், உண்மைதான். இப்போ திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய தொகுதிகளில் பல்வேறு தொகுதிகள் மாற்றங்கள் நடந்திருக்கு. இப்போ வெற்றி பெற்ற தொகுதியை, கோவை போன்ற பகுதியை வந்து திமுக இடதுசாரிகள்ட்டிருந்து வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி திண்டுக்கல்ல கொடுத்துருக்காங்க, மயிலாடுதுறையை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நடந்திருக்கு இல்லையா? இது வந்து ஒரு தேர்தல் வேலை செய்யக்கூடிய நேரத்தில் வந்து அதில் ஒரு நானே வந்து கொஞ்சம் கோவமாக மயிலாடுதுறையை வந்து இதை மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சிட்டிங் எம் இப்போ நேற்றுக்கு கொடுக்கறதில்ல சார். சில பேர் சில இது வந்து விடுதலை சிறுத்தைகளை நம்ம கூட்டணிகளை சேர்க்குறோம். அப்போ இந்த எலெக்ஷனுக்கு முதல் எலெக்ஷனில் 2015 நம்ம அப்போ வந்து சிட்டிங் எம்எல்ஏ வந்து சீர்காழியில் வந்து பன்னீர் சொல்லுவோம். அப்போ அந்த சீட்டை தூக்கி விடுதலை சிறுத்தைகளை தூக்கி கொடுத்தாரு கலைஞர். சிட்டிங் எம்எல்ஏ பன்னீர் செல்வம்னு சொல்லிட்டு வக்கீல் பண்ணி சொல்லுவோம்னு சொல்லிட்டு இப்போ எம்எல்ஏ வர்க்காரு, ஓகே கொடுத்தாரு. கொடுத்தோன்னு எல்லாரும் கூட ஒரு அதிர்ச்சி, என்னடாது கூட்டணி கட்சிக்கு தூக்கி கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதின்னு சொல்கிறாங்க. அப்போ அது வந்து விட்டு கொடுதல், அது மாதிரி விட்டு கொடுக்குறாங்க. இப்போ மயிலாடுதுறை சிட்டிங் எம்பி அதை வந்து விட்டு கொடுக்குறாங்க. திண்டுக்கல்லாம் நல்லா ஜெயிச்சது, அதை விட்டு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அது தேவைப்படுது, அதுங்க அவங்க வேறதோ ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. நான் கூட சொன்னேன் இதுக்கு வந்து வேட்பாளரை இம்போர்ட் பண்ணணுமா, அங்கே உள்ளவங்களுக்கே கொடுக்க வேண்டியதானே இல்லை அப்படின்னு ஒருத்தர் நான் ஒரு பதிவே போட்டிருந்தேன். அதுக்கு வந்து ஒரு கமெண்ட் ஒருத்தர் பண்ணார், அந்த கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னடா அவங்களுக்கு 21 தொகுதி இருக்குது, 31 தொகுதி உங்களை மாதிரி இருக்குது, 39 தொகுதின்னு இருக்குன்னு சொன்னால் அந்தந்த வேட்பாளர் அங்கங்கே ஊர்க்காரவங்களை நிப்பாட்டலாம், அவங்களுக்கு கொடுக்கறதே 10, அவங்களுக்கு வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து அவங்க ஃபார்ம் பண்ணணுன்னா அதில் வந்து ஒரு லெஜண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் உட்கார வைக்கணும், அதுமாதிரி கொஞ்சம் இதெல்லாம். இப்போ ஒரு எக்கனாமிஸ்ட்டு அவங்க கட்சிக்கான சில நோக்கங்கள் இருக்கும், அது மாதிரி நிக்க வைக்கிறாங்கன்னா அவங்க ஒரு கணக்கு போட்டு கொண்டாந்து அதுல போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்களுடைய கட்சியோட உரிமையை நம்ம வந்து சொல்ல இது கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐ அக்செப்ட் இட். நான் இப்போ வந்து வேலை செய்யறதுக்கு தயாராக தான் இருக்கணும். இப்போ நான் பூத்து கமிட்டிலாம் நாங்கள் போட்டிருக்கோம் வச்சுருக்கோங்கிறதெல்லாம் அதெல்லாம் கணக்கே கிடையாது. எனக்கு தேவை 40-40, தலைவர் சொல்லிட்டார் 40-40. நம்ம அதே மாதிரி இந்தியாவில் வந்து 400+ நம்ம 300+ நம்ம எடுத்துகிட்டு இந்தியா கூட்டணியாக கொண்டு போய் வைக்கணுங்கிறது தான் இதை தவிர, அதில் 2-3 சீட்டுங்கிறது வந்து இந்த விட்டு கொடுத்தலுங்கிறதுல தான் வரும். எப்படி வந்து உங்கள் சின்னத்துலேயே நில்லுங்க, மதிமுக போனதில் இந்த சின்னத்தில் நினச்சி இப்போ பாம்பரத்தில் நிற்கிது, ஒரு இது விடுதலை சிறுத்தைகள் நினச்சி இப்போ இதில் நிற்கிது, கொங்கு முன்னேற்றம் மட்டும் இதில் நிற்கிது. ஏற்கனவே நம்ம டிஎம்கேயில் நின்ன ஒரு கட்சி வந்து பிச்சுட்டு போச்சு, அது வந்து பிச்சுட்டு போக வேண்டிய கட்சி தான், அதாவது தொங்கு சதையெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் இந்த தடவை டிபார்ட்மெண்ட் அதாங்க. ஓகே, அது போல் நம்ம விட்டு கொடுத்ததில் இதுவும் ஒன்று, அவ்வளோதான். திமுக கட்சி அந்த மனமாச்சரியம் இல்லாமல் வேலை செய்யறதுனால கூட்டணி கட்சிகளுக்கும் நன்மை நடக்கும். அதே மாதிரி கூட்டணி கட்சிகளும் நாங்கள் கேட்ட தொகுதிகள்லாம் கிடைச்சிச்சுங்க மகிழ்ச்சியோட அந்த வார்த்தை செல்வப்பிறந்த சொன்னார். எங்களுக்கு நாங்கள் கேட்ட தொகுதியிலையும் கொடுத்தாங்க, அதாவது நாங்கள் கேட்ட எண்ணிக்கையும் கொடுத்தாங்க, நாங்கள் கேட்ட தொகுதியும் கொடுத்தாங்கன்னு சொல்லும் போது அது முகத்தில் உள்ள ஒரு பெருமை அந்த 10 தொகுதியில் பிரதிபலிக்கிறத விட மீதின் 30 தொகுதியில் பிரதிபலிக்கும். நம்ம கேட்டதை கொடுத்துட்டாங்க, அங்கே கொடுத்துட்டாங்க. அப்போ அவங்க ஒன்று செஞ்சாங்கன்னா நம்ம ஒன்று செய்யணும்ப்பா, நமக்கு என்ன செய்யணும், வேலை செய்யணும், வேலை செய்யணும், ஓட்டு போடணும், 10 ஓட்டை கொண்டாடணும். அவங்கவுங்க அந்தந்த மனநிலையில் போயிட்டாங்க. இந்த தொண்டர் அப்படி போயிடுவோம், அந்த தொண்டர் அப்படி போயிடும், இந்த சந்தோஷம் தான் எல்லாருக்கும். திரும்பவும் நான் சொல்கிறது தான், விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக மாட்டாங்க, அதனால தான் இந்த இது. திமுக தலைவருடைய முடிவு என்பது தலைவர் சொல்லிட்டார், அவ்வளோதான். இங்கே தலைவருடைய வார்த்தைக்கு மீறி எதுவுமே தண்டனை பொறுத்தவரை கோவப்படுவேன், இது பண்ணுவேன், அதுங்க போடுவேன், தலைவர்கிட்ட சண்டை போடுவேன். யார் வெளியில் இருந்தானா போய் சண்டை போய் பண்ண மாட்டாங்க. டைரெக்டாக கலைஞர் இருந்தபோது கலைஞர்கிட்ட தான் சண்டை போடுவேன், இவர்கிட்ட இருந்தது. அதே மீறி அவர் சொல்லிட்டாருன்னு சொன்னால் தலைவருக்கு தெரியாது, எதுவுமே கிடையாது. நமக்கு தலைவர் சொல்லிட்டேன்னா அவ்வளோதான், தலைவர் சொல்லிட்டேன்னா அவ்வளோதான். வேத வாக்குங்கிறது அங்கே ஒன்று தான். அதனால தான் இது வந்து கட்சி மாபெரும் இயக்கம் 75 வருஷத்தை தாண்டி வந்து போயிட்டு காரணம் ஆட்சி இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அதெல்லாம் வந்து இவங்களுக்கு கணக்கே கிடையாது. எங்களுக்கு கட்சி இந்த அறிவாலயம், அதில் தலைவர் வந்து உட்கார்றது எங்களுடைய நிரந்தரம் இது அப்படிங்கும் போது அந்த ஒரு வார்த்தை தான் எங்களுக்கு வேத வாக்கு அப்படிங்கிறது உண்மை. நீங்கள் சொன்னது அது இந்த மனநிறைவோடு தான் தேர்தலை சந்திக்க போகிறோம். தமிழ்நாடு உண்மையாலுமே இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செலுத்த போகிறது. இந்தியா கூட்டணியும் இந்தியாங்கிற ஒரு நாட்டிற்கான ஒரு பங்களிப்பை செலுத்த போகிறது. நிச்சயமாக, நிச்சயமாக. செய்தியோடு உங்களுடைய நேரத்தை எங்களோட பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி.